ओके ओके نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَأُنَبِّئُكُمْ بِمَا تَأْكُلُونَ وَمَا تَدَّخِرُونَ فِي بُيُوتِكُمْ ஆதியே எவரும் அளவிடா பொருளே அணுவிலும் அகப்புறம் நிறைந்த ஜோதியே தெளிவே சுருதி தந்தவனே துதிக்கலாம் மதிக்கலாம் துணையே தீதையே அகற்றும் தூயவனே உனது நபி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் வேதையேன் துணிந்த கருத்தை நீ முடிக்கும் பெருவரம் புரிந்தருள்வாயே என துஆ செய்வனாக என்னுடைய ஞானகுண்டநாதர் ஷேகனா அவர்களது நல்லாசிகளை வேண்டியவனாக எனது வார்த்தைகளை தொடங்குவதற்கு முன் புனிதமான இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருமை மோமின்களாகிய உங்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அருமையான மூமின்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா தனது அருள்மறையாம் திருக்குர்ஆனில் இறை நேசர்களின் சிறப்புகளையும் அவர்களின் உயர்வையும் கண்ணியத்தையும் அல்லாஹு தஆலா விலாவரியாக கூறியிருக்கிறார். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய இறைநேசர்கள் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை என்று அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். இறைநேசர்கள் இந்த அளவிற்கு உயர்வான அந்தஸ்தை பெறுவதற்கு என்ன காரணம்? அல்லாஹுடைய இறைநேசர்கள் உயர்ந்தவர்களாக மாறுவதற்கு அடிப்படை காரணம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலையாக நிறைவாக தெரிந்து அதன்படி அவர்கள் அமல் செய்ததுதான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கும் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நெருக்கத்தை பெறுவதற்கும் அது வழிவகையாக இருந்திருக்கின்றன. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு சொன்னதாக ஒரு தகவலை புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தகவல், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹு சொன்னதாக. இது ஹதீஸ் குதுசியாக இருக்கிறது. லா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபிலி, என்னுடைய அடியார் நஃபிலான வணக்கலங்களை கொண்டு என்னை நெருங்கினால் ஹத்தா உஹிப்பஹு, அவரை நான் நேசிக்கின்றவரை, ஃபைதா அஹுபப்துஹு, அவர்களை நான் நேசித்தால், குன்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவர் கேட்கும் கேள்வியாக நான் ஆகிவிடுகிறேன், வ பஸரஹு அல்லதி யுபஸிரு பிஹி, அவரின் பார்வையாக நான் மாறிவிடுகிறேன், வயதகுல்லத்தி எபுதிஷு பிஹா, அவர் நடக்கும் காலாக நான் மாறிவிடுகிறேன், அவர் பிடிக்கும் கரமாக நான் மாறிவிடுகிறேன்,
அவர் நடக்கும் காலாக நான் மாறிவிடுகிறேன் என்று அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா சொல்லி காட்டிய அந்த செய்தியை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய இறைநேசர்களை பொறுத்தவரையில் பல்வேறு விதமான கராமத்துகளை அவர்கள் இந்த உலகத்திலே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். நபிமார்களை பொறுத்தவரையில் அவர்கள் முஜிசத்துக்களை காட்டியிருக்கிறார்கள். இந்த முஜிசத்துக்களும் கராமாத்துகளும் இரண்டும் இயற்கையில் நாம் நினைப்பதை போன்று அல்லாமல் வித்தியாசமானதாக மனிதனால் சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாதவைகளாக இருக்கும். அதற்கு அற்புதங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த அற்புதங்கள் நான்கு வகையாக சொல்லப்படுகின்றன. ஒன்று முஜிசத்து, இன்னொன்று கராமத், இன்னொன்று இஸ்திதிராஜ், மற்றொன்று சிஹர். ஆக நான்கு வகைகள் இந்த அற்புதங்களில் உண்டு. இந்த நான்கு வகைகளில் முஜிசத்து என்பது அது நபிமார்களால் செய்யப்படக்கூடிய காரியங்களாக இருக்கின்றன. முஜிசத்துல் அந்த முஜிசா என்பது அம்ருன் ஹாலிக்குல் ஆதத்தி, அது வழமைக்கு மாற்றமான செயலாக அது இருக்கிறது. அது நபிமார்கள் தங்களுடைய நுபுவத்தை நிலைப்படுத்துவதற்காகவும் தாங்கள் தான் நபி என்று மக்களிடத்தில் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி இது போன்ற செய்கைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதற்கு முஜிசத்து என்று குறிப்பிடப்படுகிறது. அதே செயல்களை, அது போன்ற செயல்களை வலிமார்கள் இறைநேசர்கள் செய்யும் பொழுதும் சஹாபாக்கள் செய்யும் பொழுதும் அவர்களிடத்தில் அது நிகழும் பொழுதும் அதை கராமத்து என்று சொல்லப்படுகின்றன. அதற்கு அடுத்ததாக இஸ்திதிராஜ் என்பது. இந்த இஸ்திதிராஜ் என்பதும் சிஹரு என்பதும் அது முஜிசத்தால் கராமத்துகளால் தோற்கடிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றன. இறைநேசர்கள் சிஹருகளை வென்று விடுவார்கள். அந்த ஆற்றல் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அதே போன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் மிகப்பெரிய சாஹிரின்களாக இருந்தார்கள். எனவே அந்த சிஹரை வென்றெடுக்கும் முகமாக ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா சில முஜிசத்துக்களை கொடுத்து அனுப்பினான். அதில் மிக உறுதியான முஜிசத்து, நாம் எல்லாம் நன்று அறிந்த விஷயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய எதிரிகள் ஃபிரௌனுடைய ஆட்கள் எல்லோரையும் சாகிரீன்களை எல்லாம் ஒன்று கூட்டி நிற்க வைத்த அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொன்னான், உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கொம்பை நீங்க கீழே போடுங்கள் என்று சொன்ன பொழுது அது பாம்பாக மாறியது என்ற வசனத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். அப்படி அது கயிறாக கம்பாக இருந்தது கயிறாக மாறுகிறது. அதே நேரத்தில் அந்த சாகிரீன்களுடைய கரங்களில் இருந்த சிறு சிறு கயிறுகள் எல்லாம் சிறு சிறு பாம்புகளாக மாறியன. இந்த சிறு சிறு பாம்புகளாக மாறியதை ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கரத்தில் இருந்த அந்த பெரும் தடி பெரும் கம்பு அந்த சின்ன பாம்புகளாக மாறியவைகள் அத்தனைகளையும் விழுங்கி விட்டன. அப்படி விழுங்கிய பொழுது அந்த சாகிரீன்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், நாம் போட்ட பல்லாயிரக்கணக்கான கயிறுகள் எங்கே போனது? அந்த கயிறுகளை பார்க்க முடியவில்லை. அந்த கயிறுகளை எல்லாம் அந்த பாம்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மிகப்பெரிய அந்த பாம்பு விழுங்கியதற்கு பிறகு கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கம்பை எடுக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். அப்படி அவர்கள் எடுக்கும் பொழுது ஒன்று கூட, ஒரு கயிறு கூட அவர்களால் போடப்பட்டு பாம்பாக மாற்றப்பட்டவைகள் ஒன்று கூட அங்கே காண முடியவில்லை. இப்பொழுது அந்த சாகிரீன்கள் எல்லோரும் முடிவு செய்கிறார்கள், இது நிச்சயமாக சிகராக இருக்க வாய்ப்பில்லை. காரணம், சிகராக இருந்தால் அது முஜிசத்து சிகரை கொண்டு நிச்சயமாக அது வெல்ல முடியாது. ஒரு சிகரி இன்னொரு சிகரை கொண்டு வெல்ல முடியாது. எனவே சிகரு அல்ல, இது சிகரை வென்றெடுத்திருக்கிறது என்று சொன்னால் இது முஜிசா தான், இவர்கள் நபிதான் என்பதை அந்த சாகிரீன்கள் எல்லோரும் ஒப்புக்கொண்டுதான் அல்லாஹுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது.
ஆக மூஜிசத்துடைய வல்லமையும் கராமத்துடைய வல்லமையும் இதுதான். இஸ்திதுராஜ் என்று சொன்னால் கண்கட்டி வித்தைகளை காட்டுவது, அது இஸ்திதுராஜ் என்று சொல்வார்கள். இந்த இஸ்திதுராஜையும் இந்த சிகரையும் முழுஜிசத்தால் கராமத்தால் தோற்கடிக்கப்பட்டுவிடும் என்பதை நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் உதாரணத்திற்கு பார்ப்போம் என்றால், நாம் பேப்பரை எடுத்துக்கொண்டு அந்த பேப்பரை பற்ற வைக்கிறோம். பேப்பரை பற்ற வைப்பது என்பது இயற்கையானது, அது சாதாரணமான விஷயம்தான். அந்த பேப்பரை இறைநேசர்கள் அப்படி பார்த்து நீ எரிந்து விடு என்று சொன்னால் போதும் அது எரிந்துவிடும். இது இறைநேசர்களுடைய முழுஜிசத்தாக இருக்கிறது. வெறுமனே மனிதன் தண்ணீர் தேவைப்படுகின்ற பொழுது தான் தண்ணீரை எடுப்பதற்காக வேண்டி பூமியை தோண்டுகிறான், அந்த பூமியை தோண்டித்தான் தண்ணீர் எடுக்கிறான். ஆனால் இறைநேசர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் என்று வரும் பொழுது அந்த தண்ணீரை எப்படி எடுப்பது என்பதை அவர்கள் மிகச் சுலபமாக செய்து முடித்து விடுவார்கள். காலியான பாத்திரமாக இருக்கும், அதில் ஓதி ஊதுவார்கள், அதில் தண்ணீர் பெருக்கெடுத்து வரும். அதற்கு எத்தனையோ சான்றுகள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலேயும் உண்டு. அதற்கு பிறகு சஹாபாக்கள் இறைநேசர்களுடைய வாழ்க்கையிலேயும் ஏராளமான செய்திகள் அப்படி நடந்திருக்கின்றன. அதே போன்றுதான் சாதாரணமாக, அதாவது நாம் வெளிச்சத்தை காண வேண்டும் என்றால் அதற்கு ஒன்று அதற்கு கரண்ட் வேண்டும், அல்லது விளக்கு வேண்டும், அல்லது வந்து பேட்டரிகள் வேண்டும். இப்படித்தான் நாம் எல்லாம் வெளிச்சத்தை பார்க்க முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய இறைநேசர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய கைகளும் கரங்களுமே அது விளக்குகளாக மாறியதை குர்ஆனும் சொல்லுகிறது, ஹதீஸும் சொல்லுகிறது. ஆக இவைகள் எல்லாம் இஸ்திதுராஜ் அல்ல, இவைகள் எல்லாம் சிஹர் அல்ல. இந்த ரெண்டையும் வெல்லக்கூடிய ஆற்றல் இந்த முஜிசத்துக்கும் கராமத்துக்கும் உண்டு என்பதை நான் ஒரு கணம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையில் வந்த கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசுல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் ஏராளமான கராமத்துகளை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் என்பவர்கள் ஒரு நூல் ஒன்றை எழுதியிருக்கிறார்கள். அந்த நூலில் குறிப்பிடுகிறார்கள், ஷரராத்து ஜஹபி ஃபி அக்பாரி மன் ஜஹப என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நூல். அந்த நூலிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், கௌசுல்லாலம் அவர்கள் நிகழ்த்தி காட்டிய கராமத்துகள் எப்படிப்பட்டவைகள் என்றால், மா வசலத்து இலைனா கராமாத்து வாஹிதிம் பி தரீக்கி தவாத்துரி மிஸ்லமா வசலத்து இலைனா கராமாத்து சுல்தானில் அவுலியா இ ஷேக் அப்துல் காதிர். ஷேக் அப்துல் காதர் முஹியுத்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கராமத்தை போன்று மிக உறுதியான அற்புதமான விலாவரியான கராமத்துகள், அதாவது தவாத்துர்கள் என்று சொன்னால் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாத அமைப்பில் அந்த அவர்களுடைய கராமாத்துகள் இந்த நமக்கு வந்து சேர்ந்து இருக்கின்றன என்று இஸ்ஸுத்தீன் அவர்கள் தங்களுடைய நூலிலே குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவிற்கு கௌசுல் ஆலம் அவர்கள் நிகழ்த்தி காட்டிய கராமத்துகள் என்பது மிகவும் அற்புதமானது, ஏராளமானது. அதில் ஒன்றுதான், கௌசுல் ஆலம் அவர்களுடைய காலத்தில் டைக்ரஸினுடைய அந்த நதியிலே, தஜிலா நதிக்கரை என்று சொல்லப்படக்கூடிய அந்த நதியிலே கடுமையான மழை, அந்த மழை பெருக்கெடுத்து ஓடி தண்ணீர் வழிந்து ஊருக்குள்ளே நுழையக்கூடிய ஒரு சூழல். அப்படி ஊருக்குள்ளே நுழைந்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விடும் என்கிற ஒரு கட்டம் வருகிறபோது ரசூலுல்லாஹி முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரழியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே வந்து மக்கள் முறையிடுகிறார்கள், கடுமையாக மழையாக இருக்கிறதே, இந்த மழையில் தஜிலா நதி இதோ வழிந்து இன்னும் கரை புரண்டு தண்ணீர் ஓடத் தொடங்க போகிறது என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பவரின் காரணத்தினால், அவருடைய ஆற்றலின் காரணத்தினால் அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு குச்சியை எடுக்கிறார்கள். குச்சியை எடுத்து தண்ணீர் தஜிலா நதியினுடைய ஓரத்திலே அதை நடுகிறார்கள். அதை அப்படியே குத்தி வைத்து விட்டு சொல்லுகிறார்கள், இலாஹினா இங்கே நில், தண்ணீரை பார்த்து சொல்லுகிறார்கள் இங்கே நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சொல்லப்படுகிறது, ஃபனக்ஸல் மாஉ மின் வக்தஹி, அந்த நேரத்திலேயே அந்த தண்ணீர் அதற்குள்ளேயே அடங்கி விட்டது, அதற்கு வெளியிலேயே அந்த தண்ணீர் வரவே இல்லை. இதுதான் கராமத்து என்பது. இது சாதாரண மக்களால் செய்ய முடியாதது. சாதாரண மக்கள் எவ்வளவுதான் அணைகளை கட்டினாலும் அந்த அணைகளை எல்லாம் உடைத்து கொண்டு ஊரையே நாசம் செய்துவிடும், துவம்சம் செய்துவிடும். ஆனால் கௌசல்யாளம் போன்ற நாதாக்கள் இறைநேசர்கள் செய்யக்கூடிய அந்த தங்களுடைய கரத்தினுடைய ஆற்றலின் காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கரத்திற்கு கொடுத்த அந்த ஆற்றல்
ஆற்றலின் காரணத்தினால் அந்த குச்சியை வைக்கிறார்கள், தண்ணீர் அப்படியே நின்று விடுகிறது. இது வலிமார்குடி வரலாற்றிலே சர்வசாதாரணமாக பார்க்க முடியும். ஹவுசுல்லாலம் முஹியுத்தீன் அப்துல் கார் ஜீலானி போன்ற நாதாக்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த வல்லமையை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா ஹதீச குதுசியிலே சொல்லுகிறார், அவர்கள் நஃபிலான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்கிய பொழுது நான் அவருடைய கையாக மாறிவிட்டேன், அவருடைய காலாக மாறிவிட்டேன், அவர்களின் பார்வையாக மாறிவிட்டேன், அவர்களுடைய கேட்கும் திறனாக நான் மாறிவிட்டேன் என்று அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறார். எனவே அவர்கள் அந்த காரியத்தை செய்யும் பொழுது அல்லாஹுவின் உத்தரவை கொண்டு இங்கே நில்லு என்று சொன்னால் அந்த தண்ணீர் அங்கே நிற்கும். அந்த அந்த ஆற்றலை அல்லாஹு தாலா அந்த கைகளுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா வழங்குகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். என் அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈஜிப்திலே இருக்கக்கூடிய ஹஜ்ரத் அம்ரு பின் அல் ஆஸ் ரழியல்லாஹு தாலா அவர்கள் நைல் நதியிலே தண்ணீர் இல்லாத கட்டம் வந்த பொழுது, அந்த நைல் நதியிலே தண்ணீர் இல்லை என்றால் அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு குமரை அவர்கள் பலி கொடுப்பார்கள். அப்படி கொடுத்து விட்டால் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் என்பது அவர்களுடைய எண்ணமாக ஐதீகமாக இருந்தது. அம்ரு பின் அல்-ஆஸ் ரழியல்லாஹு அவர்கள் அந்த பகுதியினுடைய கவர்னராக நியமிக்கப்பட்ட பொழுது அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தபால் எழுதுகிறார்கள். உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த தபாலை படித்து பார்த்துவிட்டு உமர் ரழியல்லாஹு அவர்கள் ஒரு பேப்பரை எழுதி எழுதுகிறார்கள். அந்த பேப்பரை கொடுத்து அனுப்பி அம்ரு பின் அல்-ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்ல சொல்கிறார்கள், இந்த பேப்பரை கொண்டு போய் அந்த நைல் நதியில் போட்டு விடுங்கள், தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் என்று உமர் ரழியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். சாதாரண பேப்பர், நாமெல்லாம் பேப்பர் போட்டால் அது குப்பையாகத்தான் மாறும், ஆனால் உமர் ரழியல்லாஹுடைய கரத்தினால் எழுதப்பட்ட காரணத்தினால் அந்த பேப்பருடைய பவரை உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படி மாற்றுகிறார்கள் என்றால் அவர்கள் அதில் எழுதியிருக்கிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன் குந்த ஜாரியன் மின் கபிலிக்க ஃபலா தஜிரி, நீ உன்புறத்தில் இருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதாக இருந்தால் நீ ஓட வேண்டாம், நீ எங்களுக்கு தண்ணீரை தர வேண்டாம். இன் காணல்லாஹுல் வாஹிதுல் கஹார், அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு அடக்கி ஆளுகிற ஆற்றல் மிக்க அல்லாஹுவின் உத்தரவை கொண்டு நீ ஓடுவதாக இருந்தால் ஃபதஜிரி, ஓடுவாயாக என்று ஒரு பேப்பரிலே எழுதப்பட்டு அந்த கடிதத்தை கொண்டு போய் அந்த நதியிலே போடப்படுகிறது, நதியிலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது எப்படி கிடைக்கிறது என்றால் அதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா ஹதீஸ குதுசியிலே புகாரி ஷெரீஃபிலே சொல்லுகிறான், அவர் என்னுடைய அடியாராக எனக்கு நெருக்கமுடையவர்களாக மாறிவிட்ட காரணத்தினால் அவர்களுக்கு இது கிடைக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்திலே இதே போன்றுதான் நைல் நதியிலே கடுமையாக பஞ்சம் ஏற்படுகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே மக்கள் வந்து சொன்ன பொழுது நஃபீசத்துல் மிஸ்ரி ரழியல்லாஹு தஆலா அவர்களை போய் பார்க்குமாறு சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், நஃபீசத்துல் மிஸ்ரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு பழைய துணியை கிழித்து கொடுத்தார்கள். ஒரு பழைய துணியை கிழித்து கொடுத்து வந்தவர்களிடத்திலே கொடுத்து விட்டு சொன்னார்கள், இதை கொண்டு போய் நைல் நதியில் போடுங்கள் என்று சொன்னார்கள். கொண்டு போய் போடப்பட்டது. சுபஹானல்லாஹ், நைல் நதியில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது என்று வரலாற்றிலே நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. ஆக இவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல்கள் இருக்கிறது, இது போன்ற செயல்களை இஸ்திதராஜ் என்று சொன்ன கண்கட்டி வித்தையின் மூலமாகவோ அல்லது சிகரின் மூலமாகவோ செய்ய முடியாது. இதுதான் சிகருக்கும் இஸ்திதராஜுக்கும் அதாவது முஜிசத்துக்கும் கராமத்துக்கும் உள்ள வேறுபாடு. நான்கு வகையாக அற்புதங்களை பிரித்து காட்டி இஸ்திதராஜ் என்பது கண்கட்டி வித்தையாக இருக்கிறது, மனிதனை அதாவது துண்டாக்குவதை போன்று, மனிதனை இல்லாக்கூளாக்குவதை போன்று, அதாவது பேப்பராக இருக்கக்கூடியதை பணமாக, பணத்தை பேப்பராக எல்லாம் மாற்றி கண்கட்டி வித்தை செய்கிறார்கள். இதெல்லாம் நிச்சயமாக ஒரு காலம் முஜிசத்தையோ கராமத்தையோ வெல்லவே முடியாது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் ஒரு பொருளை எடுத்து கொடுத்து இதுதான் உனக்கு பணம் என்று சொன்னால் அது பணமே தான். அவர்கள் செய்கின்ற அவர்களுடைய கைகளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படிப்பட்டது என்பதை நமக்கு மிக தெளிவான முறையில் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. என் அருமையான மூமின்களே, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த அற்புதத்தை நாம் பார்க்க முடிகிறது. அதுபோன்று எத்தனை நிகழ்வுகள், மூத்தா யுத்தத்திலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திற்கு சஹாபிகளை அனுப்பும் பொழுது சொன்னார்கள், ஸைத் ரழியல்லாஹு தஆலா அவர்களை தலைமை ஏற்குமாறு சொன்னார்கள். ஸைத் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிறகு ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொன்னார்கள். ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தலைமை ஏற்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரழியல்லாஹு தஆலா
அவர்களுக்கு பிறகு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே வெற்றி கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி அனுப்புறாங்க. இதுல நாம படிக்க வேண்டிய பாடம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்கூட்டியே இந்த மூன்று நபர்களும் வஃபாத்தாகி விடுவார்கள் என்கிற தகவல்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். அது நுபுவத்தினுடைய பவர். அந்த நுபுவத்து என்பது சாதாரணமானதல்ல. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவா இல்லா வஹியூஹா. வஹி இல்லாமல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் பேச மாட்டார்கள். அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை செய்திகளும் வஹி. அந்த வஹியின் அடிப்படையில் நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சென்று மூன்று பேர்கள் வஃபாத் ஆகுவார்கள் என்பதையும், ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதையும், அதற்கு பிறகு நான்காவது நபராக இருக்கக்கூடிய ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் வெற்றி கிடைக்கும் என்கிற சுபச்செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். அதே போன்று நடைபெறுகிறது என்ற செய்தி புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருப்பது மட்டுமல்ல, மஸ்ஜிது நபவியிலே மதீனாவிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தா யுத்தத்திற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சஹாபிகள் யுத்தம் செய்கின்ற காட்சிகளை டிவியில் பார்ப்பதை போன்று சொல்லுகிறார்கள். எங்கோ நடக்கக்கூடிய செய்திகளை நம்முடைய வீட்டு அறைகளில் கொண்டு வந்து காட்டப்படுகிற காலம் இது. அதே போன்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டே சொல்லுகிறார்கள், இதோ ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். போர்க்களம் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள். போர் மூத்தா யுத்தம் ஏராளமான தூரமான இடத்திலே மூத்தா யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து ஜாஃபர் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதற்கடுத்து அப்துல்லா இப்னு ரவாஹா அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதோ யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்துல்லா இப்னு ரவாஹா அவர்கள் வஃபாத்தான பொழுது ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் பதவி ஏற்றதையும் சொல்லி காட்டி கடைசியில் அவர்களுடைய தலைமையில் வெற்றி வாகை சூடும் பொழுதும் அந்த தகவலையும் சஹாபுகளுக்கு உடனுக்குடன் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள் என்றால் எப்படி அறிவித்தார்கள்? அவர்களுக்கு அந்த ஆற்றல் எப்படி வந்தது? அல்லாஹுனுடைய நெருக்கத்தை பெற்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், தன் கண்ணாக அல்லாஹுவின் கண்ணாக இவர்களுடைய கண்ணு மாறிவிட்டது. எனவே அல்லாஹு தஆலா பார்ப்பதை போன்று இவர்கள் பார்க்கிறார்கள். அந்த ஆற்றலை அல்லாஹு தஆலா வழங்குகிறான். அருமையான மூமின்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் எத்தனை நிகழ்ச்சிகள் இன்றைக்கு கூட ஓதப்பட்டது. இன்றைய தராவீஹுடைய தொழுகையில் ஓதப்பட்டது. சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பல்கீஸ் அம்மையார் அவர்களை அவர்களுடைய அந்த சிம்மாசனத்தை தூக்கி கொண்டு வர வேண்டும் என்று அந்த சபையிலே இருக்கக்கூடியவர்களிடத்தில் சுலைமான் அலைஹி ஸலாம் அவர்கள் சொல்ல பொழுது அந்த சபையில் இருந்த ஒரு ஜின்னு சொன்னது, நான் இந்த சபை கலைவதற்கு முன்னால் அதை கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறது. எங்கேயோ இருக்கிறது, சாதாரணமான தூரத்தில் அல்ல. சுபஹானல்லாஹ், எத்தனை கிலோமீட்டர் என்று சொன்னால் கிதாபுகளிலே சொல்லுகிறார்கள், சுமார் 750 கிலோமீட்டர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கும் பில்கிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கும் உண்டான இடைவெளி 750 கிலோமீட்டர் என்று சொல்லுகிறார்கள். 72 நீளம் உடைய அந்த சிம்மாசனத்தை இன்றைய காலத்திலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றால் எவ்வளவு ஆட்கள் தேவைப்படும், எத்தனை மிஷினரிகள் இருந்தாலும் கூட எத்தனை மிஷினரிகள் அங்கே தேவைப்படும், எத்தனை வாகனங்கள் தேவைப்படும், அதை தூக்கி கொண்டு வந்து அதற்கு பிறகு அதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? ஆனால் ஒரு நொடி பொழுதிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நேரத்திலே தான் அங்கே அல்லாஹ்வுடைய ஞானம் பெற்றிருக்கக்கூடிய ஒருவர் சொல்லுகிறார், அன ஆதீக பிஹி கபல அன் யர்தத இலைக தர்ஃபுக், கண்மூடி திறப்பதற்குள் கொண்டு வந்து விடுகிறேன் என்று ஆசிபுனு பர்ஹயா என்பவர் சொல்லி முடிக்கிறார். இதோ அங்கிருந்து அந்த சிம்மாசனம் வந்து விட்டது. அது எப்படி வந்தது? அதனுடைய ஆற்றல் என்ன? ஆசிப் இப்னு பர்ஹியா அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அப்படி ஒரு ஆற்றலை வழங்கியிருந்தான். காரணம், அவர்கள் மூசா நபிக்கு மிகவும் நெருக்கமானவராக, அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தார்கள். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்ப நாம இங்க விளங்க வேண்டிய விஷயம், இன்னொரு விஷயம் இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி. ஐயா, அந்த நபி அந்த விஷயத்தை செஞ்சிருக்கலாமே? நபி செஞ்சிருக்கலாமா இல்லையா?
நபிக்கு இருக்கிற ஆற்றல் நிச்சயமாக ஆசிம் இப்னு பர்கியாவுக்கு இருக்காது இல்ல, அதுல நமக்கு சந்தேகம் இருக்கா? அந்தந்த காலத்தில் வாழக்கூடிய நபிமார்களை விட சிறந்தவர்களாக அந்த காலத்து மக்கள் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதற்கு இவர்களிடத்திலே சொல்ல வேண்டும், இந்த சாதாரண வேலையை செய்யறதுக்கு சுலைமான் நபி தேவையில்லை, இந்த சாதாரணமான காரியத்தை செய்வதற்கு ஒரு இறைநேசரே போதும், தன்னை ஈமான் கொண்ட ஒரு நபருக்கே அந்த ஆற்றல் இருக்கிறது என்பதை உணர்த்தி காட்டுவதற்காக ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா ஆசிம் இப்னு பர்கியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அதற்கு ஏற்பாடு செய்தான். என் அருமையான மூமின்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக எத்தனை கராமத்துகளை இமாம் ஹௌசுல்லால முஹியுத்தீன் அப்துல் கார் ஜிலானி கத்தசுல்லாஹு சர்ராஹுல் அசீஸ் அவர்கள், ஒரு நபர் வருகிறார் அபுல் அப்பாஸ் என்பவர்கள் வந்து அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், கடுமையான பஞ்சமாக இருக்கிறது, உணவே இல்லை, மிக பஞ்சத்திலே இருக்கிறோம், சிரமத்திலே இருக்கிறோம், உணவில்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன பொழுது அபுல் அப்பாஸ் ரஹமஹுல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஹௌசுல்லாலம் அவர்கள் கொஞ்சம் கோதுமை எடுத்து ஓதி அவருடைய கரத்திலே கொடுத்து விட்டு சொன்னார்கள், இதை கொண்டு போய் கோதுமை போடக்கூட அந்த குதிருக்குள் நீங்கள் இதை போட்டுவிட வேண்டும், உங்களுக்கு எப்போதெல்லாம் கோதுமை உணவுக்கு பொருள் தேவைப்படுகிறதோ அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக் கொள்ளலாம், ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த மேல் பகுதியை மேல் மூடியை மட்டும் நீங்கள் திறந்து பார்க்கவே கூடாது, அப்படி திறந்து பார்த்தால் அதற்கு பிறகு அது கிடைக்காது என்று ஹௌசுல்லாலம் அவர்கள் உத்தரவு பிறப்பித்து அனுப்பி வைக்கிறார்கள். அபுல் அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், நான் கொண்டு போய் அந்த கோதுமை போடக்கூடிய அந்த குதிருக்குள் போட்டு வைத்தேன், எங்களுடைய உணவுக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த உணவை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தோம், எங்களுடைய குடும்பம் முழுக்க அதை சாப்பிடுவோம், விருந்தாளிகள் வந்தால் விருந்தாளிகளுக்கும் கொடுப்போம், எல்லோருக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம், ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, 5 வருடங்கள் அப்படி ஓடியது. அபுல் அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், 5 வருடங்கள் ஓடியது, 5 வருடங்களுக்கு பிறகு சுபஹானல்லாஹ், இவருக்கு அபுல் அப்பாஸ் அவர்களுக்கு இது என்னதான் இருக்கிறது என்று பார்த்து விட வேண்டும் என்ற ஒரு வேட்கை வந்து அவர் மேலே திறக்கிறார். அடுத்த நேரத்துக்கு பார்த்தா பொருள் கிடைக்கல, காரணம் ஹௌசுல்லாலம் அவர்களுடைய வார்த்தை அவர்கள் மீறிவிட்ட காரணத்தினால் அவர்களுக்கு அந்த உணவு அதோடு நிறுத்தப்பட்டது. இது எப்படி கிடைக்கிறது என்றால் ஹௌசுல்லாலம் அவர்களுடைய கரம், அவருடைய வாயிலிருந்து ஓதப்பட்ட அந்த வார்த்தைகள், அதன் காரணத்தினால் அல்லாஹு தஆலா அந்த பரக்கத்தை செய்தான். இது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஏற்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் பசியோடு பட்டினியோடு பல நேரங்கள் சாப்பிடாத சூழல் ஏற்பட்ட பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனது கடுமையாக பாதித்தது. அந்த காலகட்டத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுடைய ஒரு பேரித்தம் கனியை ஓதி ஒரு பையிலே போட்டு கொடுத்தார்கள், அந்த பையை உன்னுடைய உடலோடு கட்டி கொள்ளுங்கள், உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அதிலிருந்து பேரித்தம் கனிகளை எடுத்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு தனக்கு பசிக்கிற பொழுதெல்லாம் அதை எடுத்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அந்த கையை விடுவாங்க, எடுத்து கொடுப்பாங்க, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேரித்தம் கனிகள் அதிலிருந்து உற்பத்தி ஆகிக்கொண்டே இருந்தது. புகாரி ஷரீஃப் பதிவு செய்து வைத்த ஹதீஸ், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முழுக்க அபூ ஹுரைரா அவர்கள் சாப்பிட்டார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் நாயகத்தினுடைய காலம் முழுக்க அதை சாப்பிட்டார்கள், ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு காலம் வரைக்கும் அதை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பல்வேறு விதமான கொலை ஏற்பட்டு கொலை நடந்த இந்த நிகழ்வு ஊருக்குள் பரவி ஒரே பரபரப்பாயி அங்கும் இங்கும் மக்கள் எல்லாம் ஓடக்கூடிய அந்த சூழலில் இவர்களுடைய உடலோடு கட்டப்பட்டிருந்த அந்த பேரித்தம் கூடை அது கீழே தவறி போய்விட்டது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லோருக்கும் ஒரு கவலை, ஆனால் எனக்கு மட்டும் 2 கவலை. ஒன்று, உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட கவலை எல்லோருக்கும் உண்டு, ஆனால் எனது ஹபீபு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஓதி பரக்கத்திற்காக வேண்டி தந்த என்னுடைய உணவு பையும் தொலைந்து போய்விட்டது, அது எனக்கு ஏற்பட்ட இன்னொரு கவலை என்று அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள்.
ஆக அருமையான மூமின்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி கொடுத்தது அது முஜிசத்து என்று சொல்கிறோம். எனவே அது தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருந்தது. கௌசல் ஆலம் அவர்கள் செய்தது அது கராமத்து என்று சொல்லுகிறோம். கௌசல் ஆலம் அவர்களும் அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு அதை ஓதி கொடுத்தார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற தகவல்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். உங்களுடைய வீடுகளில் நீங்கள் என்னென்ன மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்பது உட்பட, நீங்கள் என்ன எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உட்பட அத்தனையும் என்னால் சொல்ல முடியும் என்று அல்லாஹு தஆலா அருள்மறை குர்ஆனிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன தகவல்களை சொல்லி காட்டுகிறார்கள். என் அருமையான மூமின்களே, ஹஜரத்து இது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லப்பட்ட செய்தி. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முஜிசத்தை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதே நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பெரும் படையை அவர்கள் அனுப்பிய பொழுது சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய தலைமையிலே ஒரு படையை அனுப்புகிறார்கள். அந்த படை யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறது. அந்த யுத்தத்திலே சாரியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையில் படை நடத்தி கொண்டு போர்க்களத்திலே அவர்கள் போரிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், அந்த போர்க்களத்திலே பிற்பகுதியிலிருந்து சாரியா ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியாமல் ஒரு படை இவர்கள் முஸ்லிம்களை தாக்குவதற்காக வேண்டி மலையேறி கொண்டிருக்கிறார்கள். மதீனாவிலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை தோழர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் குத்துபாவிலே நிற்கிறார்கள். அங்கே நின்று கொண்டு சொல்லுகிறார்கள், யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல், சாரியாவே இந்த மலையை பாருங்கள், மலையை பாருங்கள் என்று சொன்னார்கள். இந்த சத்தம் எப்படி உமர் ரலியல்லாஹுடைய அந்த சத்தத்தை பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சாரியா ரலியல்லாஹுடைய காதுகளிலே விழுகிறது. அது காதுகளிலே விழுந்த உடனே அவர்கள் உடனே பார்க்கிறார்கள், எதிரி படைகள் வருகிறார்கள், அவர்களோடு போரிட்டு அந்த போர்க்களத்திலே வெற்றி காணுகிறார்கள். இதில் நாம் விளங்க வேண்டிய விஷயம், ஹஜ்ரத் சாரியா ரலியல்லாஹு தஆலாவுடைய காது சாதாரணமான காதாக இருந்திருந்தால், அது கேட்கக்கூடிய திறன் சாதாரணமானதாக இருந்திருந்தால், நம்மை போன்றிருந்தால் நிச்சயமாக அது கேட்டிருக்க வாய்ப்பில்லை. அப்ப அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நான் அவருடைய காதாக மாறி விடுகிறேன், அவர்கள் கேட்கும் செவிப்புலனாக நான் மாறிவிடுகிறேன். எனவேதான் சாரியா ரலியல்லாஹு தஆலா அவர்களால் அது கேட்க முடிந்தது. உமர் ரலியல்லாஹுடைய நாவுக்கு அல்லாஹு தஆலா அவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்த காரணத்தினால்தான் அந்த சத்தத்தை கொண்டு போய் காதுகளிலே சேர்க்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உணவையும் நீங்கள் சாப்பிடுகின்ற பொருள்களையும் என்னால் உள்ளே வெளியிலே இருந்தே அறிவிக்க முடியும் என்று சொன்னால், அது அவர்கள் செய்தது முஜிசத்து என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எங்கோ இருக்கக்கூடிய சாரியா ரலியல்லாஹுடைய நிலைமைகளை பார்த்து அங்கு இங்கே இருந்து கொண்டு தகவல் அனுப்புகிறார்கள். எந்த விதமான தகவல் சாதனங்களும் இல்லாத காலம், எந்த தகவல் சாதனங்களும் இல்லை. ஒரு செய்தியை ஒரு ஊருக்கு அனுப்ப வேண்டும் என்றால் மாதக்கணக்காகும். அந்த நிமிடத்திலேயே அந்த தகவல்களை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அனுப்புகிறார்கள். அந்த தகவல்களை அவர்கள் கேட்டுக் கொள்கிறார்கள் என்றால் இது சாதாரணமான விஷயம் அல்ல. என் அருமையான மூமின்களே, கௌசல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஒருவர் வந்தார், ஒரு அரசர் வந்தார், இரண்டு பழங்களை கொண்டு வந்து கொடுத்தார், கொளிஞ்சி பழம். அந்த இரண்டு பழத்தில் ஒன்றை அந்த அரசரிடத்திலே கொடுத்து இதை நசுக்குமாறு சொன்னார்கள். அவர் நசுக்கி காட்டினார், அதிலிருந்து புழுக்களாக விழுந்தது, இரத்தமாக கொட்டியது. ஆனால் கௌசல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய கரத்திலே ஒரு பழத்தை வைத்துக் கொண்டு அதை அப்படியே நசுக்குகிறார்கள். அருமையான மூமின்களே, அது கஸ்தூரி மனம் மிக்க மாணிக்கங்களாக அது உருவாகி அது வெளியிலே வருகிறது. இது எப்படி, இந்த ஆற்றல் எப்படி இவர்களுக்கு கிடைத்தது? அது கௌசல் ஆலம் ரலியல்லாஹுடைய கரத்திற்கு அதை வழங்கப்படும் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டக்கூடியதாக இருக்கிறது. என் அருமையான மூமின்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தே ஒரு யகூதி வந்தார். அவர் யகூதியானவர், அவர் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து காட்ட வேண்டும் என்று கேட்கிறார்கள்.
அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அற்புதத்தை நான் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த அற்புதத்தை பற்றி சொல்லப்படுகிறது. என் அருமையான மூமின்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அற்புதத்தை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இறைநேசர்களுடைய அற்புதங்கள் அது ஏராளமாக இருக்கிறது, அதை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதே ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அருமையான மூமின்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை தோழர் ஹஜரத் அலியுன் கர்ரமல்லாஹு வஜூ அவர்கள், அலியுன் கர்ரமல்லாஹு வஜூ அவர்கள் கஅபாலயத்தை தவாஃபு செய்து முடித்து விட்டு அவர்கள் சற்று தொலைவிலே இருக்கிறார்கள். தன்னுடைய சகாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தகவல் உங்கிறது ஒரு சத்தம் வருகிறது, அழுகை சத்தம் வருகிறது, கடுமையான அழுகை சத்தம். அந்த அழுகை சத்தத்தை கேட்டவுடனே ஹஜரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜூஹு அவர்கள் தன்னுடைய தோழர்களை அழைத்து சொன்னார்கள், யார் அழுகிறார்கள் போய் பாருங்கள், அழக்கூடிய நபரை இழுத்து அவர்களை இங்கே கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்களை சென்று பார்த்தால் கபாலயத்தினுடைய திரையை பிடித்துக் கொண்டு அவர் அழுது கொண்டிருக்கிறார். கபாலயத்தின் திரையை பிடித்து அழுது கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் திரையை பிடித்து அழுவது எந்த கரத்தினால் என்றால் தன்னுடைய இடது கரத்தால் பிடித்துக் கொண்டு அழுகிறார். காரணம், வலது கை விழுந்து போயிருக்கிறது, வலது கை விழுந்து போயிருக்கிறது, வலது காலும் விழுந்து போயிருக்கிறது, காலும் கையும் தளர்ந்த நிலையிலே இதோ அந்த மனிதர் கபாலயத்தின் திரையை பிடித்து அழுது கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், யாமன் யுஜீபு துஅல் முலு தர்ரிஃபில் உலமி யா காஷிஃபல் ரிவல் பல்வா மஅஸ்ஸகமி ஹப்லி பிஜூதிக ஃபல் லல் அஃவி அன்ஸலலி யாமன் இலைஹி ரஜா உல் ஹல்கி ஃபில் ஹரமி. இந்த பைத்தை படித்துக்கொண்டே அவர்கள் அழுகிறார்கள். என் அருமையான மூமின்களை, அன்பிற்குரிய சகோதரர்களே, அவர் என்ன சொல்லுகிறார், யாமன் யுஜீபு துஅல் முலுத்தர்ரி ஃபில் உலமி, இருளிலே என்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் அங்கீகரிக்கக்கூடிய ரப்பே, என்னுடைய பிரார்த்தனையை நீ அங்கீகரிக்க மாட்டாயா, நீ எனக்கு மன்னிப்பை தரமாட்டாயா என்றெல்லாம் சொல்லி அந்த பைத்திலே அவர்கள் அந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அழுகிறார்கள். அலி ரதி அல்லாஹ்வுடைய தோழர்கள் சென்று சொன்னார்கள், உங்களை அலி ரதி அல்லாஹ் அவர்கள் அழைத்து வர சொன்னார்கள் என்று. அவர்களால் எழுந்து வர முடியவில்லை. அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு அவர்கள் நொண்டி நொண்டி ஹஜரத் அலியுன் கர்ரமல்லாஹுஜி அவர்களிடத்தில் வருகிறார்கள். அலி ரதி அல்லாஹ் அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை, தினசரி இப்படி கிடந்து அழுது கொண்டே இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார்கள். அலி ரதி அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அந்த சகோதரர் சொல்கிறார், அமீருல் முமினின் அவர்களே, நான் ஒரு தவறு ஒன்றை செய்து விட்டேன், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹு என்னை மன்னிப்பதற்கு தாங்களும் துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். என்ன பாவம் அப்பா செய்தாய், என்ன சொன்னாய், என்ன செய்தாய், என்னிடத்தில் சொல் என்று சொன்னார்கள் அலி ரதி அல்லாஹு தஆலா. அந்த சகோதரர் சொல்கிறார், அமீருல் மூமினின் அவர்களே, நான் இளைஞனாக இருந்த பருவ காலத்தில் என் தாயையும் தந்தையும் மதிக்காதவனாக, அவருடைய சொல் பேச்சு கேட்காதவனாக நான் இருந்தேன். இந்த காலகட்டத்திலே ஒரு நாள் இஷாவுடைய தொழுகையை முடித்துவிட்டு என் தந்தை வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த என் தந்தை என்னை பார்த்து சொன்னார், ஏனப்பா இப்படி தொழுகாமல் இபாதத்தை செய்யாமல் வணக்கம் செய்யாமல் இருக்கிறாயா, இஷா தொழுகவில்லையா என்று கேட்டார்கள். நான் இல்லை என்று சொன்னேன். அதற்கு என்னை ஏசிய பொழுது எனக்கு கடுமையாக கோபம் வந்து ஓங்கி ஒரு அறை அடைந்தேன் என் தகப்பனாருடைய கன்னத்திலே. அறைந்த உடனே என் தந்தை அழுத கண்களோடு கபாலயத்திற்கு போனார்கள். தன்னுடைய மகனுக்கு எதிராக துவா செய்வதற்கு அல்ல, யா அல்லாஹ் என் மகனுக்கு நான் நன்மையைத்தானே சொன்னேன், நல்லதைத்தானே சொன்னேன், என் மகன் என்னை அடித்து விட்டானே என்று வேதனையோடு போகிறார்கள் கபாலயத்திற்கு. என் அருமையான மூமின்களே, அங்கே போய் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள். துவா செய்துவிட்டு திரும்பி அவர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது மகனுடைய ஒரு கையும் ஒரு காலும் தளர்ந்து போயிருக்கிறது. மகனுடைய வலது கையும் காலும் தளர்ந்து விட்டது. மகன் நினைக்கிறார், தன் தந்தையை அடித்ததின் விளைவுதான் இவ்வளவு பெரிய பாதிப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நினைத்துக் கொண்டு தந்தை வந்த பொழுது இடது கையால் தத்தி தத்தி வந்து தந்தையினுடைய ஆடையை பிடித்துக் கொண்டு, தந்தையே என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவறு செய்து விட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன், இனிமேல் இதுபோன்ற பாவத்தை நான் ஒரு காலம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தந்தையினுடைய ஆடையை பிடித்து, தந்தையே எந்த காவாலயத்தில் சென்று
எனக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்திப்பீர்களோ அந்த காபாலயத்தில் சென்று எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று தந்தையை மீண்டும் அனுப்புகிறார்கள். தந்தைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. காரணம், மகன் திருந்தி விட்டானே என்பதற்காக வேண்டி உடனே என்ன செய்கிறார்கள், காபாலயத்திற்கு போகிறார்கள், ஒட்டகத்திலே ஏறுகிறார்கள். ஏறி போகின்ற பொழுது அந்த ஒட்டகம் ஒரு பாறையில் அவர் கால் தடுமாறி அந்த ஒட்டகம் கீழே விழுகிறது. இந்த பையனுடைய தகப்பனார் தலை பாறையிலே அடிபட்டு அங்கே ஷஹீதாகி விடுகிறார்கள். அருமையான மூமின்களே, இந்த தகவல்களை எல்லாம் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். இதுதான் நடந்தது. இப்பொழுது அலி ரதியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய தந்தை உங்களை மன்னிப்பதற்கா, மன்னித்தது உண்மையா? மன்னித்ததற்கு பிறகு காபாலயத்திற்கு உன்னுடைய மன்னிப்பை தேடுவதற்காக வேண்டி சென்றது உண்மையா என்று கேட்டார்கள். ஆம், அமீருல் முமினீன் அவர்களை, நான் சொல்வதெல்லாம் உண்மை. இத்தனை வருடங்களாக, ஒரு வருடம் அல்ல, இரண்டு வருடம் அல்ல, பல வருடங்களாக இந்த காபாலயத்தில் கிடந்து நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறேன். ஆனாலும் கூட என்னுடைய துவா கபூலாக்கப்படவில்லை. என்னுடைய கையும் காலும் அதே நிலையில் தான் இருக்கிறது. என் பிழைகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரண்டு ரகாயத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள், யா அல்லாஹ், அந்த தந்தை தன் மகளுடைய தவறை மன்னித்து விட்டார் என்று சொன்னால், இறைவா என்னுடைய இந்த அடியாரை, உன்னுடைய இந்த அடியாரை, உன்னுடைய இந்த அப்தை, காபாலயத்தில் கிடந்து அழக்கூடிய இந்த அப்தை நீ மன்னித்து விட இறைவா என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துஆ செய்து விட்டு எழுந்து நின்று சொல்லுகிறார்கள், கும் யா முபாரக், கும் யா முபாரக். அவர் கையும் காலும் தளர்ந்த நிலையிலே இருக்கிறார். அலி ரலியல்லாஹு எழுந்து சொல்லுகிறார்கள், கும் யா முபாரக் என்று சொல்லுகிறார்கள். இதோ அவர்கள் வரது கையை நீட்டுகிறார்கள். கையும் காலும் சரியாகிவிட்டது. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஷிஃபாவை கொடுத்தான் என்று ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜூஹுவுடைய இந்த நிகழ்வை ஜாமியுல் கராமத்துல் அவுலியா என்ற நூலிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என் அருமையான மூமின்களே, ஆக நாம் கராமத்தை பற்றி சொல்லிக் கொண்டு வந்தோம், முஜிசத்துக்களை சொல்லிக் கொண்டு வந்தோம். இதுதான் இறைநேசர்கள் செய்யக்கூடிய கராமத் என்பது. இது நபிமார்கள் செய்கின்ற பொழுது அது முஜிசத்தாக மாறுகிறது. ஆக இறைநேசர்களுடைய கராமத்தும் முஜிசத்துகளும் உண்மை என்பதும், அந்த இஸ்திதிராஜ் என்று சொல்லப்படக்கூடிய கண்கட்டி வித்தைகளையும், அதே போன்று சிகிரி என்பதையும், இந்த கராமத்துகளும் இந்த முஜிசத்துக்களும் முறியடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இறைநேசர்களுடைய அந்தஸ்தை, அவருடைய உயர்வை, அவருடைய கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்தில் நிலைநிறுத்த முடியும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தலா இத்தகைய மகத்தான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொண்டு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அருமையான மூமின்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, சங்கையான இந்த மஜ்லிஸிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய முஹம்மது இஸ்மாயில் ஹசரத் அவர்கள், தமிழகத்திலே மிகச்சிறந்த அரபிக் கல்லூரியாக திகழக்கூடிய மிஸ்பாகுல் ஹுதாவுனுடைய முதல்வராக இருக்கிறார்கள். நூற்றாண்டு விழா காணக்கூடிய அந்த மதரசாவுடைய நிகழ்வுகளுக்காக வேண்டி, அந்த நூற்றாண்டு நிகழ்ச்சிக்காக வேண்டி அழைப்பு வழங்குவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கிறார்கள். சங்கைக்குரிய ஹசரத் அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக சிறிது நேரம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே அவர்கள் உரையாற்றுவார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தலா சொன்னவைகளை, கேட்டவைகளை அமல் செய்யக்கூடிய நல்ல பேற்றினை நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்ரத் அவர்களை அழைக்கிறேன்.